ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல இந்தியாவில இருந்து சவுதி அரேபியா வந்து பயணம் செய்யும் நண்பர்களுக்காகவும், சவுதி அரேபியால இருந்து இந்தியா வரும் நண்பர்களுக்காகவும், நீங்க வந்து புதிய விசால வந்து இந்தியாவில இருந்து சவுதி சென்றாலும் சரி, இல்ல ரீஎன்ட்ரி விசா எக்கமா ஹோல்டர் வந்து நீங்க சவுதி அரேபியா சென்றாலும் சரி, உங்களுக்கு இந்த வீடியோல வந்து பாருங்க பயண வழிமுறைகளை தான் நான் வந்து சொல்ல இருக்கிறேன். அதாவது இந்த தகவல்கள் வந்து உங்களுக்கு ஏற்கனவே வந்து தெரிந்திருந்தாலும் தெரியாத நபர்களுக்கு வந்து நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நான் சொல்ற தகவல்கள் வந்து சிலருக்கு வந்து தெரிந்திருக்கலாம், தெரியாத நபர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. தொடர்ந்து வந்து அவங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து சில கேள்விகளை வந்து கேட்டுட்டே இருக்கறனால அவங்களுக்கு வந்து தெளிவான விளக்கங்கள் வந்து நம்ம கொடுக்கறதுக்காக தான் இந்த பதிவு வந்து நம்ம வந்து பதிவிடுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொரு நண்பரும் மறக்காம இந்த வீடியோ கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதை மட்டும் பிரஸ் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்த்ததுக்கு அப்புறம் கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து இருக்கும், அதுல இந்த வீடியோ பதிவு வந்து எப்படி இருக்கு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம தெரிவிங்க. ஏன்னா நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, இல்ல வேற உங்களுக்கு ஏதாவது தகவல்கள் வேணும்னா இந்த மாதிரி தகவல்கள் வேணும்னு சொல்லுங்க. சோ அப்பதான் வந்து உங்களுடைய ஒப்பீனியன் வந்து என்ன அப்படின்றத நான் வந்து தெரிஞ்சுக்கறணும். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, சோ மறக்காம நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதை நான் ரெக்வஸ்டா வந்து உங்ககிட்ட வந்து கேட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம தகவல்களை வந்து பார்க்கலாம். அதாவது புதிய விசால வந்து இப்ப செல்றவங்க, சவுதி செல்றவங்க என்னென்ன பயண வழிமுறைகளை வந்து பின்பற்றணும் அப்படின்ற டீடைல் வந்து நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். புதிய விசால நீங்க செல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய விசா வேலிடிட்டி வந்து இருக்கணும். உங்களுடைய விசா வேலிடிட்டி வந்து இருக்கா இல்லையா நீங்க வந்து எப்படி வந்து செக் பண்ணணும்னா, நீங்க எந்த கம்பெனி மூலமா இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணீங்களோ அவங்க அந்த கம்பெனியோட ஹெச்ஆர் இருப்பாங்களோ அவங்க கிட்டயோ, இல்லைன்னா நீங்க ஏதாவது ஒரு ஏஜென்ட் மூலமா அவங்க மூலமா அட்டன் பண்ணிருப்பீங்க, அவங்க கிட்ட வந்து நீங்க வந்து கேட்டறியலாம். நீங்க வந்து இப்ப பயணம் தொடர்வதற்கு எலிஜிபிளா இருக்கீங்களா அப்படின்றதெல்லாம் அவங்க உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து சொல்லுவாங்க. ஏன்னா சிலருக்கு வந்து ஒரு வருடம் முன்பெல்லாம் வந்து விசா வந்து ஸ்டாம்பிங் செய்திருக்காங்க, பயணம் செய்யாமலாம் இருக்காங்க. கவர்மெண்ட் வந்து சவுதி கவர்மெண்ட் வந்து ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தாங்க, அதாவது பயண தடையின் காரணமாக நவம்பர் 30 வரையும் வந்து விசாலாம் வந்து இலவசம் நீட்டிக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த விசா வேலிடிட்டி வந்து உங்க கம்பெனியோட ஹெச்ஆர் தான் வந்து செக் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து அவங்களுடைய முடிவு தான் உங்களை வந்து திரும்ப அவங்க வேலைக்கு வந்து கூப்பிடணுமா கூப்பிடக்கூடாதா அப்படின்றது அவங்க தான் டிசிஷன் எடுக்கணும். ஸோ அதற்காக தான் சொல்றேன், நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணா அந்த ஹெச்ஆர் இருக்காங்களா, அந்த கம்பெனியோட ஹெச்ஆர் அவங்க ஏஜென்ட்டை வந்து நீங்க தொடர்பு கொள்ளுங்க, உங்களுடைய ஏஜென்ட் வந்து தொடர்பு கொள்ளுங்க. மேலும் உங்களுடைய பாஸ்போர்ட்டோட வேலிடிட்டி வந்து இருக்கா இல்லையா அப்படின்றது செக் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு தகவல்கள் வந்து இருக்கணும். மேலும் முழுவதுமா தடுப்பூசி வந்து இதுவரையும் போட்டிருந்தவங்க பரவாயில்ல, போடாதவங்க தடுப்பூசி வந்து போட்டுக்கோங்க. அதாவது கோவிஷீல்டு தடுப்பூசி வந்து போடுறீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சவுதி அரசாங்கம் வந்து அதுக்கு தான் வந்து அனுமதி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க தடுப்பூசி சான்றிதழ வந்து ஒரு அட்டஸ்டேஷன் வந்து வாங்கிக்கோங்க. எதற்கு வந்து அட்டஸ்டேஷன் வந்து வாங்கணும்னு சொல்றேன்னா, சவுதி புறப்படுறதுக்கு 3 நாட்கள் முன்பு நீங்க வந்து முக்கிய வலைதளத்துல வந்து பதிவு பண்ணணும். அந்த இதுல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி புதுசா நீங்க கண்டிப்பா சவுதி சேர்க்கிறவங்கலாம் வந்து அட்டஸ்டேஷன் வந்து வாங்கணும் அப்படின்றத யாருக்கு சொல்லியிருக்காங்கன்னா, விசிட்டர்ல அதாவது புதுசா போறவங்களுக்கு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ரீஎன்ட்ரி விசா எக்கமா ஹோல்டருக்கு வந்து அட்டஸ்டேஷன் வந்து வாங்கணும்னு அவங்க சொல்ல கிடையாது. புதுசா யாரு செல்றீங்களோ அவங்க அட்டஸ்டேஷன் வந்து நீங்க உங்க சான்றிதழ் வாங்கிக்கோங்க. இப்ப இந்த விசா வேலிடிட்டி வந்து உங்ககிட்ட வந்து இருக்கு, பாஸ்போர்ட் வேலிடிட்டி வந்து 6 மாசம் இருக்கு, தடுப்பூசி சான்றிதழ்ல நீங்க வந்து அட்டஸ்டேஷன் வாங்கிட்டீங்க, சவுதி புறப்படுறதுக்கு 3 நாட்கள் முன்பு முக்கியமாக வந்து பதிவு பண்ணணும். அதே மாதிரி எப்படி பதிவு பண்ணன்ற வீடியோலாம் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்கு, அதையும் நீங்க மறக்காம பாத்துக்கோங்க. மேலும் வந்து பாருங்க, சவுதி புறப்படுறதுக்கு அந்த ஒரு பிசிஆர் பர்சன் வந்து எடுப்பீங்க, அது கியூஆர் கோடு வடிவில் இருக்கா, உங்க நேம் வந்து பாஸ்போர்ட்ல உள்ளபடி இருக்கா, உங்க பாஸ்போர்ட் நம்பர்லாம் அந்த பிசிஆர் பர்சன்ல இருக்கா அப்படின்றத மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இது எல்லா காப்பியும் ஒரு பிரிண்ட் அவுட் வந்து நீங்க வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுதான் உங்ககிட்ட வந்து ரொம்ப ஒரு முக்கியமா நீங்க வந்து செக் பண்ண வேண்டியது. இந்த இது இருந்தாலே உங்களுக்கு வந்து போதுமானது புதிய விசால வந்து செல்றவங்களுக்கு. மேலும் சவுதி அரேபியாவுக்கு வந்து புதுசாக வந்து செல்பவர்களுக்கு வந்து என்னென்ன நடைமுறைகள்லாம் பின்பற்றணும்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோக்கில் டெஸ்கிரிப்ஷன் வந்து இருக்கும். மறக்காம அனைவரும் இந்த வீடியோக்கில் டெஸ்கிரிப்ஷன் வந்து நான் வந்து நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டிய பயனுள்ள வீடியோக்கள் அடங்கிய லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கேன், மறக்காம அதை விசிட் பண்ணி பாருங்க. நண்பர்களுக்கும் அந்த தகவல்களை வந்து ஷேர் பண்ணுங்க. நீங்க வேற எந்த ஒரு டாக்குமெண்ட், புதிய விசால சொல்றவங்க எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே நீங்க வந்து அப்லோடு வந்து பண்ண வந்து தேவையே கிடையாது. ஜஸ்ட் உங்களுடைய டீட்டெயில் மட்டும்தான் அந்த முக்கியமாக வந்து பதிவு பண்ணணும். சவுதி சென்ற பின்பு தான் நீங்கள் தவக்ரமா வந்து நீங்கள் சவுதி செல்லும் பொழுதே உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாகவே இருக்கும். நீங்கள் சவுதி சென்ற பின்பு நீங்கள் தவக்ரமா வந்து ரெஜிஸ்டர் வந்து நீங்கள் செய்து கொள்ள முடியும். முழுமையாக தடுப்பூசி போட்டவர்கள் வந்து சவுதி சென்ற பின்பு நீங்கள் வந்து குவாரண்டைனில் வந்து இருக்க தேவையில்லை அப்படின்ற ஒரு தகவலை வந்து நான் சொல்லிக்கிறேன். தடுப்பூசி போடாமல் நீங்கள் சவுதி சென்றீங்கன்னா உங்கள் சொந்த செலவில் குவாரண்டைனில் வந்து நீங்கள் 5 நாட்கள் வந்து அங்கே இருக்கணும். இதுதான் புதிய விசால செல்பவர்களுக்கு வழிமுறை. ரொம்ப ரொம்ப எளிது,
அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து இப்ப புதிய விசாலாம் சென்று கொண்டிருக்கிறோம்னா இங்க தாராளமாக வந்து செல்லலாம் என்ற ஒரு தகவலை வந்து நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். மேலும் வந்து அதாவது இப்ப எக்கமா ஹோல்டர் ரீ என்ட்ரி விசா வேலிடிட்டி வந்து உங்ககிட்ட இருக்கா, எக்கமா வேலிடிட்டி வந்து இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து ரெனியூவல் வந்து செய்திருக்காங்க 30 நவம்பர் 2021 வரையும். உங்களுக்கு ரெனியூவல் செய்யலைன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து பதிவிடுங்க, நம்ம அதுக்கு கூட செப்பரேட் வீடியோ வந்து போடலாம். நிறைய பேருக்கு வந்து ரெனியூவல் வந்து செய்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இப்ப ரீஎன்ட்ரி விசா ஹோல்டர் வந்து நீங்க எம்ஓஹெச்ல வந்து பதிவு வந்து பண்ணணும். ஏற்கனவே வந்து நீங்க பதிவு பண்ணிட்டீங்கன்னா தவக்கலனா வந்து இமேஜ் ஸ்டேட்டஸ் வந்து இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. தவக்கலனா உங்ககிட்ட சிம் பிரச்சனைனால தவக்கலனா ரெஜிஸ்டர் வந்து செய்ய முடியும்னா நீங்க வந்து செகாலிட்டி மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக நீங்க செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கவர்மெண்ட் அப்ரூவ் வழங்கிட்டாங்களா இல்லையா, அதாவது எம்ஓஹெச் அப்ரூவ் வழங்கிட்டாங்களா இல்லையா, அது எப்படி நம்ம அதாவது அந்த சர்டிபிகேட் எல்லாம் எப்படி அதுல பாக்குறது, அவங்க அப்ரூவல் வழங்கிட்டாங்களா இல்லையா எப்படி பாக்குறது அப்படின்ட்டுலாம் ரீசெண்டா வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் எல்லாம் எல்லாமே டெஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து இருக்கீங்க. அந்த வீடியோ மட்டும் ஜஸ்ட் வந்து போய் பாருங்க, உங்களுக்கு எல்லாமே தெளிவா வந்து தெரியும். ரீஎன்ட்ரி விசால நீங்க செல்றவங்க தவக்கலனால அந்த இமின் ஸ்டேட்டஸ் வந்து இருக்கணும். அடுத்து வந்து உங்களுடைய ரீஎன்ட்ரி விசா வேலிடிட்டி, எக்கமா வேலிடிட்டி வந்து இருக்கணும். சவுதி புறப்படுறதுக்கு 3 நாட்கள் முன்பு நீங்களும் வந்து முக்கியமான வந்து பதிவு வந்து கண்டிப்பா வந்து செய்திருக்க வேண்டும். இந்த ஒரு தகவலையும் நான் வந்து சொல்லிக்கிறேன். இவ்வளவுதான் வந்து உங்களுக்கு. மேலும் இப்ப சவுதி அரேபியா வந்து நீங்க 2 டோஸ் போட்டவங்க நீங்க இந்திய வெக்கேஷன் வந்தீங்கன்னா நீங்க நேரடி விமானத்துல வந்து செல்லலாம். அப்படி நீங்க செல்லும் பொழுது சவுதி அரேபியா வந்து பாருங்க, அவங்ககிட்ட வந்து இந்த இமிகிரேஷன் செக்ஷன்ல வந்து கேட்பாங்க, உங்களுடைய செகாலிட்டி மொபைல் அப்ளிகேஷனை ஓபன் பண்ணி ஷோ பண்ண சொல்லுவாங்க. நீங்க செகாலிட்டி மொபைல் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கணும். அதுல நீங்க சவுதி அரேபியா தான் தடுப்பூசி வந்து போட்டீங்களா அப்படின்றத செக் பண்றதுக்காக அந்த மொபைல் அப்ளிகேஷன் ஓபன் பண்ண சொல்லுவாங்க. இதே நீங்க இந்தியாவோட வேக்சினேஷன் போட்டிருந்தீங்கன்னா அதுல அவுட் சைட் ஆஃப் த கிங்டம் அந்த சர்டிபிகேட்லயே வந்து இருக்கும். இது சம்பந்தமா டீடைலா ஒரு வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் எல்லாமே டெஸ்கிரிப்ஷன் வந்து இருக்கும். இப்ப சவுதி செல்வதற்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது. நிறைய நண்பர்கள் வந்து சவுதி அரேபியா வந்து இப்ப சென்று கொண்டு இருக்கிறனா, ஆனால் அதாவது சவுதி அரேபியால 2 டோஸ் போட்டவங்களுக்கு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல ப்ரொஃபஷர், அதாவது காலேஜ்ல ப்ரொஃபஸரு, அதே மாதிரி ஸ்கூல்ஸ்ல வந்து டீச்சர்ஸா ஒர்க் பண்றவங்க இவங்களுக்கு தான் இப்ப அதாவது நேரடி விமானத்துக்கு வந்து அனுமதி வந்து வழங்கியிருக்காங்க. நீங்க இந்தியாவில இருந்து நேரடியாக சவுதி செல்வதற்கு மற்ற நபர்களுக்கு எல்லாம் இன்னும் அனுமதி வந்து வழங்கல, ஆனா விரைவில் வந்து அனுமதி வந்து வழங்குவாங்க என்று எதிர்பார்ப்பு வந்து நிலவி கொண்டிருக்கிறது. நம்ம சவுதி அரேபியாவில் உள்ள இந்திய தூதரகமும் அதற்கான முயற்சியில வந்து தொடர்ந்து ஈடுபட்டு இருக்காங்க. எப்ப வேணாலும் சவுதி அரேபியாவுடைய ஜிஎஸ்ஏவுடைய அறிவிப்பு வந்து வெளிவரலாம். அந்த அறிவிப்பு வந்தவுடன் நான் அவங்களுக்கு கண்டிப்பா வந்து பதிவு செய்யறேன். அதாவது இது வந்து இலவசம் வந்து கிடையாது, கட்டணங்கள் அடிப்படையில தான். நீங்க வந்து பாருங்க, ஹிந்தி வந்து எளிதாக வந்து பேசணும் இருப்பட்டீங்கன்னா, ஏன்னா இப்ப வெளிநாட்டில் வேலை செய்யும் பொழுது நிறைய நார்த் இந்தியன்ஸ் வந்து உங்க கூட வந்து வேலை செய்வாங்க. அவங்க கிட்ட வந்து நீங்க வந்து ஹிந்தி வந்து எளிதா வந்து பேசணும்னு வந்து விருப்பப்பட்டீங்கன்னா, ஹிந்தி வந்து கத்துக்கறணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, அல்லது ஆங்கிலத்துல வந்து உங்களுக்கு பேசவே தெரியல ஆங்கிலத்துல வந்து பேசணும்னு நீங்க வந்து விருப்பப்பட்டீங்கன்னா, அல்லது உங்களுடைய பிசினஸ் அல்லது ப்ராடக்ட் இருக்கும்ல அதை நீங்க வந்து ப்ரொமோட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, இதுல கொடுத்திருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து பாருங்க அவங்க மேற்கூறிய தகவல்கள், இதுக்கான கட்டணங்கள் எல்லாமே வந்து அந்த டீடைல் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. தேவைப்படுபவர்கள் வந்து நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தேவையுள்ள நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க.